சென்னையில் உள்ள பிரபல நகைக்கடையில் 28 கிலோ 500 கிராம் தங்க காசு மோசடி செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை தஞ்சையில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சென்னை டி நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள பிரபல நகைக்கடையில் மேலாளராக பணியாற்றி வரும் சந்தோஷ்குமார் கடந்த 13ஆம் தேதி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கும்பகோணம் நகர் காலனி தீத்தர் தோட்டம் 2வது தெருவைச் சேர்ந்த கணேஷ் மற்றும் அவரது சகோதரர் சுவாமிநாதன் ஆகியோர் தங்கள் கடையில் இருந்து 38 கிலோ 600 கிராம் மதிப்புள்ள தங்க காசுகளை வியாபாரம் செய்ய வாங்கிச் சென்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதில் 9 கிலோ 475 கிராமுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துவிட்டு மீதி 17 கோடியே 50 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். அந்த புகாரின்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த சகோதரர்களான கணேஷ் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் இந்த மோசடி செய்துள்ளதை உறுதி செய்தனர். மேலும் அவர்கள் மீது ஏற்கனவே 600 கோடி ரூபாய் மோசடி வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சுவாமிநாதனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்று தஞ்சையில் கைது செய்தனர். பின்னர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள கணேஷை தேடி வருகின்றனர். கணேஷ் தஞ்சாவூர் பாஜக வர்த்தக பிரிவு தலைவராக இருப்பது தெரியவந்துள்ளது.